தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கி நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 10ஆம் தேதி 10th ரிசல்ட் வந்து வெளியே வருது. காலையில் 9:30 அப்படின்னு சொல்லி தமிழக அரசு தேர்வு இயக்கம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களுடைய பதிவெண் மற்றும் பிறந்த தேதி, மாதம், வருடத்தை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை மதிப்பெண்களுடன் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா tnresults.nic.in அப்படின்ற வெப்சைட்டில் போகலாம், அல்லது dge1.tnnic.in அப்படின்ற இணையதளம், அல்லது dge2.tn.nic.in அப்படின்ற இணையதளங்கள் வழியாக தங்களுடைய தேர்வு மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அவர்கள் பயின்ற பள்ளியிலேயே வந்து சமர்ப்பித்த உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள தொலைபேசி எண்ணுக்கு SMS வழியாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட இருக்கின்றது. 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு வந்து 900,000 மேற்பட்ட மாணவர்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு பள்ளி அளவில் நடைபெற்ற தேர்வுகள் அடிப்படையில் வந்து தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதால் வழக்கமாக வழங்கப்படும் மறுக்கூட்டல் வாய்ப்பிற்கு பதிலாக மாணவர்கள் தங்களுடைய மதிப்பெண் சார்ந்த குறைகள் ஏதேனும் இருந்ததுன்னு சொன்னால் 17ஆம் தேதிக்குள்ளே, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 17ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படித்தீங்களோ அந்த ஸ்கூல் வாயிலாக வந்து குறை தீர்க்கும் படிவத்தை பூர்த்தி செய்து பள்ளியோட தலைமை ஆசிரியர் வாயிலாக அரசு தேர்வுத்துறை இயக்கத்திற்கு விண்ணப்பிக்கணும். அதனுடைய இயக்கத்துறை அந்த தேர்வுத்துறை இணையதளம்னா dge.tn.gov.in, இதன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மாணவர்களது கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் வாயிலாக முடிவுகள் மாணவர்களுக்கு தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அரசு தேர்வுகள் இயக்கம் வந்து வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா பெருந்தொற்று கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வந்து ரத்து செய்யப்போவதாக கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருந்தார். 10ஆம் வகுப்பு அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என்று அறிவிக்கப்பட்டது. மேலும் வந்து காலாண்டு அரையாண்டு தேர்வுகள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 80% மதிப்பெண்கள் வருகை பதிவேட்டின் அடிப்படையிலும், 20% மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு இந்த அடிப்படை, அதாவது 20% மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து தேர்வுக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ரிசல்ட் அப்படின்றது எல்லாரும் பாஸ் ஆக இருந்தாலும் யார் யார் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்குன்றதை தெரிஞ்சுக்க தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான், மாணவர்கள் அந்த ரிசல்ட்டை பார்த்து அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் மட்டும் 17ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் HM, அதாவது உங்கள் ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் வாயில் நீங்கள் திரும்ப வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.